அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா மூணு நாளாக நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோவும் போடலை. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வர என்னை மெசேஜ் பண்ணி கேட்டிருங்க, உங்களோட நோட்டிஃபிகேஷன் தான் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சில சொந்த காரணங்களினால என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேப் இடைவெளி வந்து இனிமேல் இருக்காது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்டென்ட்ஸில் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து நீங்கள் இன்னும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க நீங்களும் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, 1000 பேர் 1000 காரணங்கள் சொன்னால் கூட இந்தியாவோட அக்னிஃபை மிசைல் டெஸ்ட் வந்து உண்மையிலே சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து நான் மட்டும் சொல்லலை, இப்போ சைனாவோட ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்னிஃபை மிசைல் ரேஞ்ச் வந்து 5000-8000 கிலோமீட்டர் ரேஞ்சாக இருந்தால் கூட இவங்க அதே இந்தியா பயன்படுத்தியிருக்க டெக்னாலஜி மூலமாக இன்னும் அவங்களோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், பல பாசிட்டிவான விஷயங்கள் இந்த அக்னிஃபையில் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு நடந்தாலே இந்தியாவை கிண்டலும் கேலியும் பண்ணுற மாதிரி அவங்க ஊடகங்கள் பல விஷயங்கள் அவங்களோட நியூஸ் ஆர்டிக்கலில் போடுவாங்க. ஆனால் இந்த அக்னிஃபை மிசைல் டெஸ்ட்டை பற்றி எதுவும் பெருசாக போடலையே அப்படின்னு நம்மளும் அவங்களோட அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பயங்கரமாக நோண்டி பார்த்தோம். அதில் சமீபத்தில் அக்னிஃபையை பற்றின ஒரு செய்திகள் வந்து குளோபல் டைம்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது அந்த செய்தியே ரெண்டு விதமான ஜேர்னலில் இருக்குது. அதில் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெஸ்ட் ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்தியாவை உசுப்பேத்தி விடுறாங்க, அதுவும் குறிப்பாக இந்த ஆசிய கண்டத்தை வந்து அமைதியை கலைக்கிறதுக்காகவே அமெரிக்கா பல திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க, அதுல இந்தியாவை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்தியா நடத்திய இந்த சோதனைக்கு எதிராக எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள், சீனாவோட இந்த திட்டங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுவும் அவங்க குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட ஊடகமான இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து அவங்க டைட்டில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியாஸ் வார்னிங் ஷாட் டு சீனா அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. இந்த டைட்டிலை மென்ஷன் பண்ணியே அவங்க இந்த ஊடகத்தில் கதறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் தொடர்ச்சியாவே அந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த வெஸ்ட் ஊடகங்கள் ஹைப் கொடுக்கறாங்க இந்த அக்னிஃபை மிசைல பத்தி அப்படினு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவராகவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் வந்து இது சரியா செய்யல, இந்த மக்களை கவனிக்கல, அந்த மக்களை கவனிக்கல, இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படினு எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் வைப்பாங்களோ அதே மாதிரியான விமர்சனங்கள் சீனாவும் முன் வச்சிருக்காங்க அப்படினு சொல்லப்படுது. சோ இதெல்லாமே ஒரு நம்ம ஒன்னா கோர்த்து பார்த்தோம்னா நமக்கே ஒரு வரைபடம் வந்து தெரிஞ்சிடும். சோ அதனால கண்டிப்பா சீனா ஒரு மிகப்பெரிய அச்சத்துல இருக்காங்க அப்படின்றது தெரியுது. என்னப்பா சொல்ற, 1000 இதை விட கொச்ச கொச்ச கொச்சன்னு ஏகப்பட்ட ஏவுகணைகளை வந்து சீனா வச்சிருக்காங்க, அப்படி இருந்துமா இந்தியா வந்து அச்சப்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்தளவு ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லை பகுதியில சீனா வருஷப்படுத்தியிருக்க ஆயுதங்கள் 90% சீனாவோட தயாரிப்புகள். ஸோ அதனால இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ சீனாவோட பொம்மையோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ, அதோட தரம் எப்படி இருக்குமோ, அதே மாதிரியான தரத்தில் தான் சீனாவோட ஆயுதங்களும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலைங்க, சீனாவோட மிலிட்ரி ரிசர்ச்சர் அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிற ஒருத்தர் வந்து சமீபத்தில் இந்த சவுத் சீனா மார்னிங் போஸ்ட்டில் வந்து அவர் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுவும் அவங்களோட ஏவுகணைகள் முக்கால்வாசி கிட்டத்தட்ட 80% தரமற்ற பொருட்களாக தான் இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்லை. குறிப்பாக சீனாவோட அரசாங்கம் வந்து ஒரு சில முக்கியமான ஒரு கொள்கையை மாற்றணும் இந்த விஷயத்தில், ஏகப்பட்ட அதாவது அவங்க டெஸ்ட் பண்ண பல விஷயங்கள் வந்து தோல்வியில் தான் அடைஞ்சிருக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஏவுகணை விஷயத்தில். ஸோ அதனால் அவங்க ஒரு புதிய பாலிசி கொண்டு வராங்க. அந்த பாலிசிக்கு எதிராக இந்த தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, குறிப்பாக இந்த ஏவுகணை மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க, எச்சரிக்கைகளையும் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இனி வர வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போதும் போல குட்டியாக 2 செய்திகளை நான் சொல்லிடுறேன். அதுவும் குறிப்பாக இந்த G20 மாநாடுக்கு சமீபத்தில் நம்மளோட பிரதமர் வந்து இத்தாலிக்கு போயிருந்தார். அங்கே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பிரான்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் கோபத்தில் இருக்காங்க அமெரிக்கா மேலே, ஆஸ்திரேலியா மேலே, குறிப்பாக ஆஸ்திரேலியா வந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க பிரான்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரான்ஸோட அதிபரும் ஆஸ்திரேலியாவோட பிரதமரும் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. அவங்க வெளியில் இந்த
பிக்சர்லாம் எடுக்கிறாங்கப்பா வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வெளியில் பெரிய லெவலில் அவங்களோட ரியாக்ஷன்ஸை காமிச்சிக்கல அப்படின்னாலும் அங்கே நடந்த மீடியா ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃப்ரான்ஸோட அதிபர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஆஸ்திரேலிய பிரதமர் என்கிட்ட பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் மாதம் ஒரு சில குவாலிட்டி இஷ்யூன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மேற்கொண்டாரு, ஆனால் அடுத்த மாதமே இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்றது தான் அவரோட கருத்தாக இருந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரதமர் வந்து தனித்தனியாக மற்ற நாடுகளோட தலைவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க, குறிப்பாக ஜெர்மனியோட ஏஞ்சலா மெர்க்கை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் நாட்டோட அதிபரோடையும் நம்ம வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம், தனியான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதில் வந்து யூரோப் யூனியன், அதாவது யூரோப் யூனியனோட இந்த தலைவர் இருக்காங்க, சீஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து பேச்சுவார்த்தைகள் நம்மளோட பிரதமர் கிட்ட நடத்தியிருக்காங்க சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூரோப் யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே இப்போ அதிகமாக இந்த G20 மாநாட்டில் இந்தியா முன் வச்ச ஒரு சில அஜெண்டா பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது கிளைமேட் இனி வர காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கோவாக்சினை வந்து அப்ரூவல், அதாவது WHO வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக இருக்கும்போது இந்தியா வந்து ஸ்பெயினோட இந்த தனியாக ஸ்பெயினோட அதிபரோட மீட் பண்ணார் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்தியா குறிப்பாக நம்மளோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெயினை வந்து இந்திய நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து செஞ்சு தர தயாராக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹைட்ரோஜன், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங். ஏற்கனவே இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமாக மற்ற நாடுகளை வந்து எப்படியாவது இந்தியாவில் வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற திட்டங்கள் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் இது ஒரு படியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை வந்து மிகப்பெரிய லெவலில் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்கள் போட்டுட்டு இருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஒரு படியாக இப்போ வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஏலம் எடுக்கிறாங்க, மற்ற நாட்டை சேர்ந்த நிறுவனங்களும் ஏலம் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் கலந்துக்கலாம், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் ஸ்பெயினோட அதிபர்கிட்ட முன் வச்சிருக்கதா சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த G20 மாநாடு வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் கழித்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு நேரடியாக பல தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள், ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி, ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக விஷயங்கள் நடந்தால் கூட இப்போ முக்கியமாக இந்த நாடுகள் முன்வைக்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு நமக்கு தெரியுதுன்னா, இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் இனி எந்த ஒரு பெரிய ஒரு பேண்டமிக்கும் எந்த நாடுகளும் சந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்காக WHOவோட மிகப்பெரிய லெவலில் வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கூடுதலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கே வருவோம். அதாவது சீனாவோட மிசைல்ஸ் 80% டெஸ்ட் பண்ணதில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சீனாவோட மிலிட்ரி ரிசர்ச்சே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ பொதுவாகவே சீனா வந்து ஒரு சில பாலிசிஸ் வச்சுருக்காங்க, இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசிஸும் வச்சுருக்காங்க. இந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய பாலிசிஸில் வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து தயாரிப்புகள், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்க அட்டாச் பண்ணுறாங்க, அவங்களோட PLIக்கு வந்து அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 8 வந்து பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 பண்ண பிறகு தான் இப்போ அவங்க ஒரு சில மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சோ அவங்க டெஸ்ட் பண்ண மிசைல்ஸ் அட்டாச் பண்ண பிறகு எதுவும் ஃபங்க்ஷன் ஆல அப்படிங்கற ஒரு கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. சோ அதனால என்ன சொல்லிருக்காங்க, சீனா இப்ப ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, நீங்க இத்தனை டெஸ்ட் வந்து பண்ணிட்ட பிறகு தான் நீங்க மாஸ் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவுரையை தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்படுது. அதுவும் இந்த மிசைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மேனுஃபேக்சரர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோவத்தை கிளப்பியிருக்கு. அதனால் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, தொடர்ச்சியாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன விதமான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னா, அதுக்கான சாத்தியங்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனா வந்து முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு கொள்கையை கொண்டு வந்ததுக்கான காரணமே அவங்களோட மிலிட்ரி தரப்புலேயே வந்து என்ன சொல்கிறாங்க, அதுவும் அந்த ஆராய்ச்சியாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, அதுவும் குறிப்பாக குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து அதிகமாகவே இருக்கு, நிறைய தரமற்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத அவங்க தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ சீன அரசாங்கம் இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போறீங்க, ஏவுகணை வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 90% வந்து டெஸ்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் பண்ணுற அந்த 8 எல்லாம் எங்களுக்கு பத்தாது, அப்படி பண்ணியும் இத்தனை தோல்விகளை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் டெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், அதாவது சாதாரணமாக இல்லை 15 முறையாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், இப்போ 8
15 மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த 15ல் ஒன்று வேணால் ஃபெயிலியர் ஆனால் 14 கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுவரைக்கும் அப்போ அவங்க தயாரித்து அவங்க அட்டாச் பண்ணுற மிசைல் வந்து எந்த அளவுக்கு தரமற்றதாக இருக்கும் அப்படின்றது இதுவே ஒரு சாட்சி நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எங்களோட டெக்னாலஜிக்கு இந்த ட்ரோனில் வந்து கை ஓங்கி இருக்குது அப்படின்னு பெரிய லெவலில் சீனா வந்து குரல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு விற்ற 50 ட்ரோனும் எதுக்கும் பயன்படாமல் இருக்குன்னு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது சீன தயாரிப்புகளுக்கும் பொம்மைக்கும் கம்பேர் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு ப்ரப்போசல், ஒன்று 15 தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 27 தடவை டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 27 தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணதில் 90% பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே சைனாவோட இந்த மிசைல் மேனுஃபேக்சர்ஸ் யாருமே ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தொடர்ச்சியாகவே அவங்க வந்து நிறைய ஒரு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் சீன அரசாங்கம் ஒரு வழிக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. என்ன மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீன அரசாங்கம் அவங்க மேனுஃபேக்சர் சொல்லிட்டாங்க, சரி ஓகே நீங்கள் ஒரு 50 மிசைலை தயாரிங்க, அந்த 50 மிசைலை வந்து நாங்களே பர்டிகுலராக ரேண்டமாக ஒரு 15 மிசைலை வந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த 15 மிசைலில் அட்லீஸ்ட் 12 மிசைலாவது சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து இதை இணைப்போம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் தரப்புலையும் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் சீனா வந்து குவாலிட்டியில் மிகப்பெரிய லெவலில் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. ஸோ தொடர்ச்சியாகவே இந்த ஆயுதங்களை நம்ம குமிச்சிட்டோம்னா கண்டிப்பாக எதிரி பயந்துருவோம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இனி பலிக்காது அப்படின்றதான் நமக்கு தோணுது. ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.